ஃபர்ஸ்ட் வந்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு உங்களை தான் பார்த்து. எனக்கு அப்படியே அந்த நம்ம சென்னை டிவியில் சொல்கிற மாதிரி ஞாபகம் வந்ததடா அந்த நாள் ஞாபகம். அந்த மாதிரி சென்னை டுவெண்ட்டி டீமோட இதே ஆடியோ லான்ச்சஸ்லையும் சரி, சென்னை டுவெண்ட்டி சரி, அச்சமின்றி சரி, நம்ம படங்களும் சரி, பல ஆடியோ லான்ச்சஸ்லையும் பல சினிமா ஃபங்க்ஷன் கலந்து கொண்டு அதில் வந்து இப்போது ரொம்ப நாளாக அவர் கலந்து கொள்ள முடியாதது வந்து நிறைய மிஸ் பண்ணியிருந்தேன். சரி, நீ பார்த்ததில் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தையும் ஒரு வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த டி த்ரீ படக்குழுவினருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாம் மோகன்ராஜ் சாருக்கு சொல்லணும். அவங்க தான் வந்து விஜய் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரூபி என்னாச்சு வந்திருக்காங்க, மட்டும் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். கூல் சுரேஷ், அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ அவர் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறாரு, எங்கே பார்த்தாலும் குதிரையில் வர்றாரு திடீர்னு பார்த்தா. ஸோ ப்ளஸ் இந்த டி த்ரீ டைரக்டர் பாலாஜி அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் பிரஜன், பிரஜன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ப்ரோவாக இருக்கிறது தெரியறது வந்து பழக்கம். ஸோ அதனால் வந்து அவருடைய உண்மையான கடுமையான உழைப்பு, பல தருணங்களை சந்தித்து போராடி 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 வந்து ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை நோக்கி போய் பயணித்துருக்கார். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய விழாவின் நாயகர்கள்னு சொல்லலாம் இரண்டு மியூசிக் டைரக்டர், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படக்குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய இந்த படம் வெற்றி பெற வேண்டு எல்லா விளையிறேன் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்ல, இந்த ஷாக் ஸ்ட்ரீமை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து இப்போ அவங்களும் எல்லோரும் பிஸி ஆகிட்டாங்க, நம்மளும் ஊரில் இல்லைனால ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் சொன்னேன், இந்த பார்த்த உடனே எனக்கு அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க, என்னுடைய சென்னை டி டீம் தான் ஃபுல்லாக ஞாபகம் வந்தாங்க. அவங்களை மீட் பண்ண முடியாத ஒரு தருணத்தில் இருக்கும். இன்றைக்கி இந்த ஞாபகத்தினால கண்டிப்பாக அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு இருக்கிறேன். சார், உங்களை தான் எங்களால் பார்க்க முடியாது சார், ஆனால் வந்து வசந்தன் பொருட்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கும், அது ஞாபகத்தமாக நீங்கள் தான் சார் இருக்கீங்க. அண்ட் சார், உங்கள்கிட்ட பார்த்தோம் ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன் சார், நீங்கள் வந்து அரசியல்லையும் ஒரு இதில் இருக்கீங்க, பிஸ்னஸ் ஒரு இது, எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு ஏதாவது அட்வைஸ் சொல்லுனா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்லலான்னு இருக்கீங்க? அட்வைஸ்ன்னு இல்லைங்க, நம்ம பண்ணுறதில் பிரதன் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுற வேலையை வந்து ஆத்ம ரீதியாக வந்து லவ் பண்ணி பண்ணணும். அதுதான், எது பண்ணாலும் வந்து ஒரு அரைமனதாக பண்ணாமல் வந்து முழு மனதாக பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு கடமைன்றாச்சு. அதாவது வந்து அப்பாவோட மறைவு பின்பு வந்து அப்பாவுடைய தன்னை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை, ஒரு மூத்த மகனானி என்ற ஒரு கடமைன்றனால இது வந்து இது ஒரு கடமையை மட்டும் எடுக்காமல் வந்து இது ஒரு சேவையாகவும் சரி, ஒரு அன்பும் பாசமும் கலந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்ய ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கிட்டேன். அதனால தான், ஏன்னா இப்போ வந்து ஏதோ கிடச்சிது ஏதோ பண்ணணும் இல்லாமல் வந்து எல்லாருக்கும் செய்யணும். ஏன்னா அப்போ கூட இருந்ததுனால அப்பா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தம்பி இப்படி பண்ணணும்ப்பா அப்படி பண்ணணும்ப்பா நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது கூட இருந்து அப்பா விட்டு சென்ற பணியை தொடரணுன்றதுக்காக தான் இந்த அரசியல் வந்தது. கண்டிப்பாக அந்த பயணத்தை தொடர்ந்து சிறப்பாக செய்வேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். அது மட்டுமல்ல, வசந்தன் கோவை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு நிறுவனம் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் நிறுவனம் வந்து இதுவும் ஒரு வகையான ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வசந்தன் கோவிலே இருந்து பழகிட்டேன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி. இப்போ வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு பேரண்ட்ஸ் அதாவது தம்பி அக்கா எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் இன்னும் ஸ்டேபிளைஸ் பண்ணி இன்னும் நல்ல பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். மேலும் மேலும் வந்து இரண்டு துறையிலும் வந்து கண்டிப்பாக பெருசாக செய்வேன்னு ஒரு நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ.